வாயில வைக்க மாட்டோங்க உரமருந்துல. அது எப்ப சூடு பண்ணி லைட்டா கருப்புவாங்க, கருப்பாகிற மாதிரி. அது எப்பன்னா குழந்தைங்களுக்கு மோஷன், அதாவது கிரீன் கிரீனா மோஷன் போறது மாதிரி அடிக்கடி பேதி ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகும்போது லைட்டா எஞ்சித்தி சொன்னது, அதை சொல்றேன் உங்களுக்கு. லைட்டா கேஸ்ல வந்து அந்த அனல்ல காமிச்சு அந்த வசம் கருப்பாகும் போது அதை வந்து தாய்ப்பால்லையோ இல்ல தண்ணிலயோ விட்டு உரைச்சு லைட்டா கொஞ்சமா வாயில வைக்கணும். அப்ப வந்து அது டக்கு நின்றோம் பேதி குழந்தைங்களுக்கு ஆறுது. உரமருந்து கொடுக்கும் போது வசம்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்க சொல்லுவாங்க, ஏன்னா அதிகமா கொடுத்தா அதிகமா சாப்பிட்டா வந்து திக்குவாய் மாதிரி வரும், குழந்தைங்க திக்கி திக்கி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வசம்புல அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். பெரியவங்களும் வசம்பு எடுத்துக்கலாம், 60 வயசு வரைக்கும் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் வசம்பு. மெயின் வசம்போட வேலை என்னன்னா அந்த வயிற்றுல உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணும், குழந்தைங்களுக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகும், அப்புறம் அந்த கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சீக்கிரம் குணமாகும். மெயின் வந்து வசம்பு வந்து விஷத்தை எடுக்கிற தன்மை வசம்புக்கு இருக்குங்க. அந்த காலத்துல நாட்டு மருத்துவத்துல விஷம் இப்ப குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வசம்பு கொடுத்தாங்கன்னா விஷம் பாய்சன் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாடுல அதிகமா, அதாவது சுப்பாய்சன் அந்த மாதிரி ஆகும் இல்லைங்களா, அப்பெல்லாம் சரி சரி இயற்கையாவே குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி இயற்கையா சாப்பிடுற சாப்பாடுல ஆகும். சோ அதெல்லாம் ஆகாம இருக்கதா நம்ம அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி உரமருந்து கொடுங்க அப்படின்னு கடுக்கா ஜாதிக்கா மாசிக்கா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஆனா அதுல எனக்கு தெரியல, வசமுக்கு மட்டும் தெரியும். நான் கேட்ட அந்த வசமை அதிகமா கொடுக்க கூடாதுன்றாங்களே, திக்குவாய் மாதிரி வருன்றாங்களே, ஏன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம லிமிட்டா கொடுத்துக்கணும், இந்தந்த இதெல்லாம் இருக்கு, வயிற்றுல ஏற்படுற எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணும், ஃபுட் பாய்சனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆனால் டாக்டர்ஸ் வந்து அது கொடுக்கக்கூடாது, நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. லிமிட்டாக கொடுத்துக்கணும் டெய்லி. அதுக்கு வந்து பிள்ளை வளர்ப்பான் அப்படிங்கிற பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, போன வாரத்தில் 2-3 நாள் வீடியோ போடல இல்லைங்களா, அப்போ என்னாச்சு அப்படின்னா தம்பிக்கு வந்து நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்லு கொழுக்கட்டை செலிப்ரேஷன், அது வந்து இப்போ செஞ்சது, அதாவது அந்த 2-3 நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு அப்புறமா செஞ்சது. அவனுக்கு வந்து பல்லு முளைச்சிட்டு இருக்கு சொன்னாங்க என்கிட்ட. குழந்தைக்கு வந்து பல்லு முளைக்கும் போது காய்ச்சல் வரும் இல்லைன்னா வந்து பேதி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கே வந்து தெரியும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், குழந்தைங்க 6 மந்த்ஸ் ஆகும்போதும் 9 மந்த்ஸ் ஆகும்போது ஒரு டைம் வந்து லூஸ் மோஷன் போவாங்க அப்படின்னு சொல்லி. தம்பி வந்து 6 மந்த்ஸ்ல வந்து ஒரு 1 or 2 weeks வந்து தொடர்ந்து லூஸ் மோஷன் போயிட்டே இருந்தா அதுல தான் பாத்தீங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இப்ப 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ பல்லுவம் முளைக்குது, இன்னும் எதுவுமே ப்ராப்ளம் வரலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி அப்படிலாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பல்லு முளைச்சு ஒரு 1 week கழிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெனஸ்டே, சரி அன்னைக்கு தேர்ஸ்டே அதிகமாக தம்பி குளிக்க வச்சுட்டு ஒரு மணிக்கு என்னவோ குளிக்க வச்சேங்க. ஸோ குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டேன். ஒரு 4 o'clock வரைக்கும் நல்லா தூங்கினான். என்னடா அவ்வளோ நேரில் தூங்க மாட்டான், ஒரு 1/2 hour தூங்குறதே பெருசு, என்னடா நல்லா தூங்குறானே அப்படின்னு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேங்க. தூங்கி எழுந்தவுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்துதான் அந்த ஃபீவர் வந்துச்சோ தெரியல, அப்படி ஒரு ஃபீவர், சளி எதுவுமே பிடிக்கல, நல்லாவே இருந்த பையனுக்கு திடீர்னு ஃபீவர், எனக்குதான் ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ உடனே அவங்க டேடி வேலைக்கு போயிருந்தாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பிக்கு ஃபுல் ஃபீவர் சளி எதனா பிடிச்சிருந்தா கூட சளினால தான் ஃபீவர் வந்து சொல்லலாம், திடீர்னு ஃபீவர் என்னன்னு தெரியலன்னு சொன்னோம்னா அவங்க இமீடியட்டாக வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் ஒரு 4:35 o'clock வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பட் டாக்டர் வர்றதுக்கு கொஞ்சம் அன்னைக்கு மீட்டிங் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 6 o'clock மேலே தான் வந்து டாக்டர் வந்தாங்க. வந்து செக் பண்ணிட்டேன், நான் வீட்லேயே வந்து சிரப் கொடுத்துட்டேன் அவனுக்கு ஃபீவர் அப்படின்னு சொன்ன உடனே. நான் வீட்டில் எப்பவுமே ரெடியாக சிரப் வச்சிருப்பேன், நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சிரப்பு பாராசிட்டமல் சிரப் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டு போனதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருந்துச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணாங்க, ஃபீவர் வந்து அப்போ 99 வந்துச்சு டாக்டர் செக் பண்ணும்போது. ஸோ பரவாயில்லம்மா நீங்கள் இப்போ இந்த சிரப் கொடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 சிரப் எழுதி கொடுத்தாங்க, ஆன்டிபயோட்டிக் சிரப் ஒன்று இன்னொரு பாராசிட்டமல் சிரப்னு நினைக்கிறேன். ஸோ எழுதி கொடுத்தாங்க, இப்போ ஃபீவர் வந்து நைட்டு கண்ட்ரோல் ஆகுதான்னு பாருங்கம்மா, கண்ட்ரோல் ஆகலைனா ஃப்ரைடே வாங்க காலையிலே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம், வந்து நான் வந்து சிரப்பு 4 hours ஒன்ஸ் ஊற்றிட்டே தான் நான் சிரப் ஊற்றிட்டே இருந்தேன். ஒரு 2 மணி இருக்கும் விடிய காலையில், பயங்கர ஃபீவருங்க அப்படியே கொதிக்குது அண்ணலாட்டா. நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா வெட் கிளாத்தை வச்சு அப்படியே தொடச்சு தொடச்சு விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா ஃபீவர் வந்து தலைக்கு அதிகமாக சூடு இருக்கக்கூடாது, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு, ஏன்னா அதிகமாக சூடு இருந்துச்சுன்னா ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து தொடச்சிட்டே இருக்கணும், ஈர துணியை சூடாகவே விடக்கூடாது. நல்லா நம்ம காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
ஃபுல்லா கிளாத் போட்டு குழந்தைக்கு குளிரும், நல்லா பெட்ஷீட் போடுங்க, ஸ்வெட்டர் போடுங்க, எல்லாம் போடுவோம். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணவே கூடாது. ட்ரெஸ்ஸே போடாம கழட்டிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஈர துணியை வச்சு தொடச்சிட்டே இருக்கணுங்க. இது வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க. நானே பாப்பாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ குழந்தைக்கு வந்து குளிர், நமக்கே ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம 10 பெட்ஷீட் போத்துவோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குளிரும்னு சொல்லிட்டு நான் ஸ்வெட்டர் போடுறது என்ன, பெட்ஷீட் போடுறது என்ன, அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். பட் இப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும் போது குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும், அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஃபீவர் வந்து அதிகமான குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். ஸ்கூல் போய் தாங்க நிறையவே கத்துக்கிட்டேன். சோ தம்பிக்கு வந்து நான் தொடச்சு விட்டுட்டே இருந்தேன், விடிய 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 சிரப்பு ஊத்திட்டு இருந்தேன், விடிய விடிய ஃபீவர் நிக்கல. உடனே எப்படா விடியும், யாருமே தூங்கலங்க, தம்பி வச்சுட்டு நம்ம எப்படி தூங்க முடியும், எப்படா விடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர் எடுத்துட்டு போனோம். அவர் வந்து தம்பி பிறக்கும் போது பார்த்த டாக்டர் தாங்க. சோ நான் அவர்கிட்ட தான் எப்பவுமே பார்த்துட்டே வருவேன். தர்மபுரியில் உள்ளவங்க கேப்பீங்க அந்த டாக்டர் யாருன்னு, எங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஜேகே ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு, சின்ன கிளினிக் தான், கவர்மெண்ட் டாக்டர் அவரு. சோ அங்கதான் வந்து நாங்க தம்பி பிறந்தப்பந்தே பார்த்துட்டு இருக்கோம். சோ கைராசியான டாக்டர் எங்களுக்கு. அடுத்த நாள் எடுத்துட்டு போனோம், ஆனா இதுக்கடையில தம்பி சாப்பிடவே இல்ல, ஆனா பிரஸ்ட் ஃபீட் மட்டும் எடுத்துக்கிட்டா சாப்பிடல. டாக்டர் சொன்னாரு பாக்கலாமா, நாளைக்கு வரைக்கும் பாக்கலாம், ஏன்னா வைரஸ் ஃபீவர் இருந்தா 3 days வந்து நம்ம வெயிட் பண்ணணும், 3 days ஃபீவர் நிக்கலன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி ஓகே சார், ஆனா வந்து ஃபீவர் நிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம காலையில வந்து ஒரு டைம் மோஷன் போனோம், கொஞ்சம் லூஸ் மோஷனா தான் போனா, கிரீன் கலர்ல போனோம். சோ நிக்கல சார், இந்த மாதிரி கிரீன் கலர்லயே மோஷன் போயிட்டான். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சாப்பாடே சாலிட் ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்கிறான், பிரஸ்ட் ஃபீடு மட்டும் தான் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சோ நோ ப்ராப்ளமா, சாப்பிடலாம் பரவாயில்ல, பிரஸ்ட் ஃபீடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும், உடம்பு சரியில்லாம இருக்கும்போது. நான் வந்து இப்போதைக்கு ஃபீவர் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி டேப்லெட் மட்டும் கொடுக்குறேன், நான் கொடுத்துருக்க சிறப்பை நீங்க ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த டேப்லெட் என்னன்னா பெட்டெக்ஸ்ல வைக்கிறது குழந்தைங்களுக்கு, வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிடிச்சுக்க சொன்னாங்க, மறுபடியும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா இது, நேத்தும் வெள்ளிக்கிழமை காலையில் 2:30 ஸ்டார்ட் ஆச்சு, நிக்கவே இல்லை, இன்னைக்கும் ஸ்டார்ட் ஆகுது, ஏதோ வைரல் ஃபீவரா இருக்குமா, என்னவா இருக்கும் அப்படின்னு. அதுக்கிடையில் நம்ம வீட்டில் இருக்கவங்க, அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லு முளைக்கிறதுக்கு தான் குழந்தைக்கு அப்படி இருக்கு, பல்லு முளைச்சா எல்லா குழந்தைங்களுக்கும் திடீர்னு காய்ச்சல் வரும், பேதியாகும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் இது என்னடா நிக்கவே இல்லை, சளி பிடிச்சிருந்தா கூட சளி பிடிச்சிதான் காய்ச்சல் வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம். நானும் தூங்கவே இல்லைங்க, அன்னைக்கும் தம்பி நான் வந்து அழுதா யார்ட்டுமே போல, கிசுக்கு கிசுக்கு அழுதுட்டே இருந்தா, அம்மா கிட்ட தான் இருக்கணும்னு இருந்தா, நான் வந்து மடியில வச்சுட்டே எங்க இதுல போட்டுட்டே படுத்துட்டே வந்து அப்படியே சமாதானப்படுத்திட்டே இருந்தேன், சிறப்புத்துட்டே இருந்தோம். அப்புறம் சனிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, ஃபீவர் இல்ல, கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஃபீவர், ஆனா மோஷன் மட்டும் கிரீன் கிரீனா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருந்தா. சனிக்கிழமை ஈவினிங்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல போக ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இந்த வீடியோ நான் வந்து ஒரு 4-5 days ஆஃப்டர் தான் எடுக்கிறேன், இப்பெல்லாம் வந்து நார்மலா ஆயிட்டாங்க. என்னன்னா திடீர்னு ஃபீவர் வந்துச்சு, திடீர்னு லூஸ் மோஷன் ஆச்சு, அதாவே சரியாயிடுச்சு, சிறப்புலாம் ஊத்துனோம். சோ என்ன காரணம்னா இது வந்து பல்லு முளைக்கதான், எல்லாரும் சொன்ன மாதிரி, ஏன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க சரி மாசம் 6 மாசத்துல ஒரு டைம் போகும், 9 மாசத்துல ஒரு டைம், அது எப்படி 6 மாசத்துல 9 மாசத்துல அப்படி கூட நம்ம நினைக்கலாம், ஆனா கரெக்டா அந்த மாதிரிதான் ஆச்சுங்க. பல்லு முளைச்சா வந்து ஆகுது, திடீர்னு ஏதோ ஒண்ணு லைட்டா அந்த காடு துளுக்குதுன்னு அந்த மழை வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அப்ப வந்து மறுபடியும் குழந்தைங்களுக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்காம ஃபீவர் வரும், லூஸ் மோஷன் ஆகும், இந்த மாதிரி. சோ அதனாலதான் வந்து நாங்க 2-3 நாளா வீடியோ போடல, ரீசன் இதுதான். அப்படின் ரொம்ப பெரிய கதையா சொல்லிட்டேன்னா, சோ எல்லா குழந்தைங்களுக்கும் இது நடக்கிறது தாங்க. அப்புறம் அன்னைக்கு சனிக்கிழமை நல்லா ஆயிட்டான், இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து என்னடா குழந்தை இப்படி ஆயிட்டாங்க, ரொம்ப சப்புன்னு ஆயிட்டாங்க, ஏன்னா 3 நாளா வந்து சாலிட் ஃபுட்டே எடுத்துக்கல, தாய்பால் மட்டும் தான் எடுத்துக்கிட்டான். இப்ப அவனுக்கு 10 மந்த்ஸ் ஆகுது, சாலிட் ஃபுட் எடுத்துக்கிட்டாதான் அவனுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப துவண்டு போயிட்டான் பையன். அன்னைக்கு சனிக்கிழமை எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே 2வது சனியை வந்து சாமி கும்பிட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா, எங்க ஊர்ல எல்லாரும் ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து தலையல் போட்டு சாமி கும்பிடுவோம், பெருமாள் கோவில்ல விளக்கேத்துவாங்க, வெடி வெடிப்பாங்க. அங்க வந்து அந்த வெடி சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுல நாங்க வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தலையல் போட்டு சாமி கும்பிடுவோம். சோ அது எல்லாமே இந்த சனிக்கிழமை எல்லாரும் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தோம், அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பூ எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு மனசு சரியில்லை கொஞ்சம், தம்பி இப்படி இருக்கானே வந்து அவன் கொஞ்சம் அழுதுட்டே இருந்தா எங்க வேலை செய்ய விடல, அவங்க டேடி மட்டும் தான் செய்யணும்ப்பா, அவங்க மட்டும் எப்படி செய்வாங்க, கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணும், அவங்களால முடியாது அப்படிங்கறதுனால நான் வந்து வேண்டாம் நம்ம அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கே போலங்க. இந்த சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் சனி மட்டும் போனோம், செகண்ட் சனி போல, 3வது சனி வந்து பண்ணிக்கலான்ட்டு இப்ப 3வது சனி தான் வரும். ஆக்சுவலி இந்த மாசம் 5 சனி வருது, இதுதான் நடு சனி,
நடுசனி வந்து நாம பண்ண போறோம். இந்த சனிக்கிழமை கண்டிப்பா நாம தலையில போட்டு சாமி கும்பிடலாம். தம்பி வந்து இப்ப நல்லா இருக்கா, நீங்க நேத்தே பார்க்கலாம். பல்லு குளிக்கட்ட செலிப்ரேஷன்லாம் அதுக்கு அப்புறம் தான் பண்ணேன். சரி, பல்லு முடிச்சனால இந்த மாதிரி ஆச்சு, நம்ம பல்லு குளிக்கட்ட சாமி வேண்டிட்டு அந்த மாதிரி பண்ணலாம், அதுக்கப்புறம் தம்பி நல்லா ஆயிடுவான்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதே மாதிரி வந்து இப்ப நல்லா இருக்கிறான், விளையாடிட்டு இருக்கான். சனிக்கிழமை நினைச்சிருப்பீங்க, அப்போ போன சனிக்கிழமை கோவிலுக்கு போனாங்களே, இந்த சனிக்கிழமை போல வீடியோ போல அப்படின்னு, அதுக்குதான் சனிக்கிழமையா பண்ணல அப்படிங்கிற எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துட்டேன். இப்ப வந்து சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, அது செய்யலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரெண்டு முட்டை காமிச்சிருப்பேன், அது வந்து அந்த முட்டையே ப்ளூ கலர்ல இருந்துச்சுங்க. ஆனா அந்த ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் நாலு முட்டையா மாறிச்சு. ஆனா அதை நான் வீடியோ எடுக்கல, சாரி. அந்த நாலு முட்டை இப்ப நாலு குஞ்சுங்களா மாறிடுச்சு. ஒரு சூப்பரான குருவி முட்டையே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வச்சிருக்குதுங்க. அன்னைக்கு காட்டவும் உங்களுக்கு வந்து ஒயிட்ல தான் தெரிஞ்சிருக்கும், நான் மேல இருந்து பயந்துட்டே காட்டினேன். நான் அது ப்ளூ கலர், இந்த சேர் கலர்ல இருந்துச்சுங்க அந்த முட்டை. இப்ப நாலு குஞ்சு பொறிச்சிருச்சு. ஆனா நான் பாக்கல, இன்னும் பாப்பா சொன்னாமா நாலு குஞ்சு பொறிச்சிருச்சுமானே, நான் அதை கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து தம்பி வந்து செட்டில் பண்ணிடுறேன், அவன் வந்து விளையாடிட்டு இருக்கான். அவன் தூங்க வச்சலாம், தூங்க மாட்டான், இருந்தாலும் தூங்க வைக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு மீட் பண்றேன். ஈவினிங் வேற ஆகப்போது, குருவி வர்றதுக்குள்ள நான் வந்து உங்களுக்கு அதை காமிச்சிடறேன். இங்க பாருங்க, இது வந்து சோள கொள்ளங்க, சோளம் போட்டிருப்பாங்க. அங்கதான் இந்த குருவி அழகா கூடு கட்டி நாலு குஞ்சு பாருங்க, என்ன கண்ணே திறக்கலங்க. நான் போய் அந்த கூட ஆடும் போது குருவிதான் வந்து ஆடுது ஆட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்குதுங்க இறைக்காக. நான் ஆட்டி ஆடி பாருங்க, அந்த கூட ஆட்டி ஆட்டி பார்த்துட்டே இருந்தேன். கூட ஆட்டும் போதெல்லாம் ஆ ஆன்னு வாயை திறக்குது. என்ன முடி முளைக்கல, என்ன அழகா இருக்கு பாருங்க. நாக்கு உள்ள இருக்கிறது பாருங்க, நாக்கு அது கருப்பு கலர்ல இருக்கிறது. எனக்கு வெளியே எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, இருந்தாலும் பயமாக இருந்துச்சு. கூடு நம்ம கை போகிறதுக்கு கலைஞ்சிரும் இல்லையா, அதனால் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ பாருங்க, இதை சோளக்கொள்ளை நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேங்க, இது வந்து மாட்டுக்கு அறுத்துட்டு போயிடுவாங்க இதை. ஆனால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி குருவிங்க கூடு கட்டியிருக்கு, இந்த சைடு அறுக்காதீங்கன்னு சொன்னேன். அதனால் வந்து அறுக்கலை எங்கள் சின்ன மாமனார் தான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன், ஆனால் ஒரு சின்ன வேலை வந்ததுனால அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த குருவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாமளும் இந்த குருவியாகவே பிறந்திருக்கலாம், எந்த வித கஷ்டமும் நமக்கு இருந்திருக்காது இல்லைங்க. உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் கஷ்டம்தான். தாய்க்குருவிக்கு பயமாக தான் இருக்கும், இப்போ நம்ம குருவி சேஃபாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம குருவியாக பிறந்தால் நல்லா இருந்திருக்கும். பாய், தேங்க்யூ.